கோவை மாவட்ட சூலூர் பகுதியில் டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து குழந்தைகள் பெண்கள் உள்பட ஏராளமானோர் கோவை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து சூலூர் பகுதி பெண்களிடம் கேட்டபோது கனியூர் பிரதான சாலையில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க வேலை நடந்து வருவதாகவும் அதை அறிந்து அவர்கள் அதிர்ச்சியில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் அப்பகுதியில் சுமார் 1500 வீட்டு மனைகள், வழிபாட்டு தலங்கள், பள்ளி கல்லூரிகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தனர். டாஸ்மாக் கடை அமையவுள்ள இடத்துக்கு அருகே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான மேல்நிலை தொட்டியும் பொது குடிநீர் குழாயும் இருப்பதால் அந்த இடத்தில் மதுக்கடை அமைந்தால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுவார்களாகவும் அவர் தெரிவித்தனர். எனவே அப்பகுதியிலோ அல்லது அதற்கு அருகிலோ டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.